ஹலோ, அஸ்ஸலாம் வலைக்கம். இது ரேசன் பருப்புங்க. இதில் மசாலா வடை சுடுறது எப்படின்னு அவங்கள்ட்ட நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ரேசன் பருப்பு. இது வந்து தட்டின இஞ்சி பூண்டு, இது பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, கருகப்பிள்ளை, வெங்காயம், இது கொஞ்சம் பச்சரிசி மாவு, இது பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய். பட்டை மிளகாயை ஜூஸில் கொஞ்சம் இதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இதையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். பருப்பை நைஸாக அரைச்சிக்கணும் மசாலா வடைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடணும், நம்ம தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கணும். அப்புறம் இது வந்து இந்த மிளகா, பெருஞ்சீரகம்லாம் நைஸாக கொஞ்சம் இது பருப்பு போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் கொலை கொரண்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலா வடைக்கு அரைச்சிக்கிட்டு இதை பச்சரிசி மாவு இது கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுண்டு இருக்கும், மசாலா வடை மொறு மொறுண்டு இருக்கும். அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும், எல்லாத்தையும் போட்டுக்கணும், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பிணைஞ்சிக்கணும். மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி தட்டி போட்ட ஒரு நேரமா பொன்னிறம் ஆன பிறகுமா அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இதை பாருமா எப்படி மசாலா வடை எப்படி இருக்கு பாரு. மசாலா வடை சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.